பிடித்த சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். ஹாய் ஆன்ட்டி, எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன்டா, நீங்க எப்படி இருக்கீங்க? நீங்க வரத சொல்லவே இல்லையே, திடீர்னு வந்திருக்கீங்க. உங்களை பார்க்கணும்னு தோணுச்சா அதான் வந்துட்டோம். ஹாஸ்டலுக்கு வந்திருக்கலாம்ல, அங்க என் ஃப்ரெண்ட்ஸுங்களுக்குலாம் உங்களை காட்டிருப்பேன். ஆமா, கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் டைம் ஆண்டி கண்டிப்பா உங்களை பாக்குறதுக்கு ஹாஸ்டல் வரேன். அப்ப உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களையும் பாக்கலாம், எல்லாரும் கூட விளையாடலாம், சரியா? எப்படிமா இருக்கீங்க? நல்லா இருக்கோமா. எப்ப வந்தீங்க? இப்பதான் வந்தோம். அப்படியா? பசங்களா, உங்க அம்மா வந்திருக்காங்க தெரியுமா? ஆமா ஆண்டி, இப்பதான் பாட்டி சொன்னாங்க. சொன்ன மாதிரியே அம்மா சரி பண்ணிட்டீங்க. நாங்க சரி பண்ணல, டாக்டர் தான் சரி பண்ணாங்க. உங்க அம்மா நாங்க கூட்டிட்டு வரல, அவங்களாவே வந்துட்டாங்க. அம்மா எங்க இருக்காங்க ஆண்டி? உள்ளதான் இருக்காங்க. அம்மா, எப்படி இருக்கீங்கம்மா? உங்களுக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொன்னாங்க. ஆமாப்பா, இப்ப எல்லாம் சரியா போயிடுச்சு. அம்மா நல்லா ஆயிட்டேன். ஆமாமா, பவித்ரா ஆண்டியும் ஆதி அங்கிளும் போன்ல சொன்னாங்க உங்க அம்மாவை எப்படியாச்சும் சரி பண்ணிருவோம்னு. ஏன் வெளியில நிக்கிறீங்க? வாங்க உள்ள. இல்ல பாட்டி, பரவாயில்ல. வா. வாமா. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கோமா. ஹாஸ்டல்ல எல்லா பேரண்ட்ஸும் ஃபோன் பண்ணுவாங்க, எங்களுக்கு பவித்ரா ஆன்ட்டி மட்டும் தான் ஃபோன் பண்ணுவாங்க. பாட்டியும் அப்பப்போ வருவாங்க, வடையெல்லாம் வாங்கிட்டு வருவாங்க. ஃபீஸ்லாம் கேட்கவே மாட்டாங்க. கேட்க மாட்டாங்களா? ஆமாமா, முன்னாடி எல்லாம் அடிக்கடி வெளியில அனுப்புவாங்கல, இப்பலாம் அனுப்பவே மாட்டாங்க. பவித்ரா ஆன்ட்டி எங்க ஹெச்எம் மிஸ்ஸுக்கு காசு அனுப்பிச்சு விட்டுருவாங்களாம். அம்மா, நாங்க இப்ப வேற ஸ்கூல்ல படிக்கிறோம் தெரியுமா? நம்ம ஊர் ஹாஸ்டல்ல தானே இருக்கீங்க? ஹாஸ்டல்ல தாமா, பாட்டி இங்கே இருக்கட்டும் சொல்லிட்டாங்க. பெரிய ஸ்கூல்மா, தினம் வேன்ல தான் போவோம். அங்க நிறைய பேர் படிக்கிறாங்க, எங்க கிளாஸ்ல மட்டும் 35 பேர். எங்க கிளாஸ்ல 32 பேர்மா, ஜாலியா இருக்கும். பவித்ரா ஆன்டி ஸ்நாக்ஸ் எல்லாம் அனுப்பி விடுவாங்க. ஆதி அங்கிளும் அடிக்கடி வருவாங்க, வரலன்னா போன்ல பேசுவாங்க. உங்க அம்மாக்கு எங்களை பிடிக்காதுடா. ஏன் தம்பி? ஏன் மகேஷ் தம்பி இப்படி சொல்லுது? ஏமா, அங்கிளோட சண்டையா? சும்மா விளையாட்டுக்கு சண்டையா? ஆமாடா, விளையாட்டுக்கு தான் சண்டை. பாத்தீங்களா அங்கிள், சும்மா ஜாலிக்கு தான் சண்டை போட்டிருக்காங்க. எங்க அம்மா யாரு கூடயும் சண்டை போட மாட்டாங்க. எனக்கு எதுவுமே சரியா ஞாபகம் இல்லைன்னு தான் நினைச்சேன். மனசெல்லாம் ஏதோ குழப்பமாவே இருக்கு. எனக்கு சரியா எதுவுமே புரியல, அதான் அப்படி பேசிட்டேன் போல இருக்கு. போக போக எல்லாம் சரியாயிடும். மனசுல எதுவும் வச்சுக்காம என்ன மன்னிச்சிருங்க. என்ன கடைங்க, கையை எடுங்க. பசங்களா, கை காலெல்லாம் கழுவிட்டு வாங்கப்பா, சாப்பிடலாம். சரிங்க பாட்டி. மகேஷ், இந்த பாரு, நான் சொன்னேன்ல, இவங்க தான் உன்னை ஆஸ்பத்திரியில வச்சு பாத்துக்கிட்டாங்க. இவங்க வீட்டில தான் நீ வேலை செஞ்ச, அத கூட மறந்துட்ட பாரு நீ. உன் குழந்தைங்களையும் இவங்க தான் நல்லா பாத்துக்கிட்டாங்க. தெரியாம அப்படி பேசிட்டேன், மனசுல எதுவும் வச்சுக்காதீங்க. என் பிள்ளைங்களை வேற நல்லா பாத்திருக்கீங்க, அதுங்களையும் சொல்லுதுங்க. உங்களுக்கு எப்படி நன்றி சொல்றதுனே தெரியல. நான் இல்லனா என் பசங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கோங்க. நீங்க இல்லங்கிறதுனால இல்ல, படிச்சு முடிக்கிற வரைக்கும் பசங்களை நாங்களே பாத்துக்கணும்னு முடிவு பண்ணிருக்கோம்க்கா. நீங்க எங்களுக்கு ரொம்ப முக்கியம். தப்பா எடுத்துக்காதீங்க, எவ்வளவு செஞ்சிருக்கீங்க. ஆனா நீங்க யாருன்னு எனக்கு சரியா தெரியல. அதெல்லாம் விடுங்க, உங்களுக்கு போக போக ஞாபகம் வந்துடும். ஆபரேஷன் பண்ணிருக்காங்கல்ல, கொஞ்சம் ஞாபகம் மருந்து இருக்கதான் செய்யும், அவ்வளவுதான். அதானே, நானே பயந்துட்டேம்மா. அக்கா, நான் ஒன்னு சொல்றேன், செய்வீங்களா?
நீங்க என்ன சொல்றீங்களோ அத செஞ்சா போதும்ல. ஆமாக்கா ஆமா. என்ன செய்யணும் சொல்லுங்க. நீங்க எங்க கூட சென்னைக்கு வரணும். உங்க கூட தானம்மா அங்கதானே இருந்தா அதெல்லாம் வருவாம்மா. இந்த பாரு மகேஷ், உனக்கும் வருமானம் வேணும்ல, இவங்க கூட போயிடுமா. இந்த காலத்துல வேலை செய்யறவங்களுக்கு ஒரு வாழ்க்கை இருக்குன்னு நினைக்கிறவங்க எல்லாம் கம்மி தாயி. புரியுதுங்க, ஆனா தப்பா நினைக்காதீங்க. ஒரு ரெண்டு மூணு நாளை குழந்தைங்களோட இருந்துட்டு வரட்டுமா? தாராளமா தாராளமா இருந்துட்டு வாங்கக்கா. சரிங்கம்மா. அக்கா ரொம்ப வெளியில போக வேண்டாம். கூடுமான வரை யாருக்கும் நீங்க வந்திருக்கிறது தெரிய வேண்டாம். அம்மா நீங்க கொஞ்சம் பாத்துக்கோங்க. சரிங்கம்மா. சரி அப்ப நாங்க கிளம்புறோம். ஐயோ இருங்க, பசங்களும் வரட்டும், அவங்க கிட்ட சொல்லிட்டு போங்க, இல்லனா என்ன அடிச்சிருங்க. எனக்கு ஒரு விஷயம் புரியல பவி, மகேஸ்வரிக்கு எதுவுமே ஞாபகம் இல்லாம எப்படி? என்னால அதை புரிஞ்சுக்கவே முடியல. சுத்தமா ஞாபகம் இல்லாமலாம் இல்ல, இப்ப கடைசியா நடந்த சில விஷயங்கள் தான் ஞாபகத்துல இல்ல. கடைசியானா? ஆதி என்ன பார்த்ததெல்லாம் அவங்க ஞாபகத்திலேயே இல்ல. இங்க நம்ம வீட்டுக்கு எப்படி வந்தாங்கன்னு அவங்களுக்கு தெரியல. அப்புறம் எப்படி வரேன்னு சொன்னா? நாம சாதாரணமா அறியாம செய்யற சின்ன உதவி கூட நமக்கு எப்படியெல்லாம் பின்னால உதவியா இருக்கு பாருங்க சீதாம்மா. அவங்க குழந்தைங்களை நம்ம படிக்க வச்சோம், அதை செய்யணும்னு நமக்கு கட்டாயம் இல்ல, ஆனாலும் நம்ம செஞ்சோம்ல, அதான் இன்னைக்கு அவங்க நம்ம வீட்டுக்கு வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. புரியல எனக்கு. நானும் ஆதியும் அப்பப்ப போன் பண்ணி குழந்தைங்களை விசாரிச்சோம்ல, ஹாஸ்டல் ஃபீஸ் கட்டி படிக்க வச்சோம்ல, அத குழந்தைங்களே சொன்னாங்க. அதை கேட்ட உடனே அவங்களுக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. குழந்தைங்க தான் உசுரன்னு நினைக்கிற ஒரு அம்மா அவங்களுக்காக என்ன வேணாலும் செய்வாள்ல. ஆமா சீதாம்மா, நம்மள சுத்தமா ஞாபகத்துல இல்லைன்னாலும் அவங்க இங்க வரேன்னு ஒத்துக்கிட்டது நிஜமாவே பெரிய விஷயம். நம்ம வீட்ல இல்லாம வேற எங்கயாச்சும் இருந்தா கூட அவங்க உயிருக்கு ஆபத்து தானே. ஏன் பவி உயிருக்கு ஆபத்தா? எதுக்கு எதுக்கு? யாரால? இல்ல இல்ல சீதாம்மா, இங்க இருந்தா நாம அவங்களை சேஃபா பாத்துப்போம்ல. அது சரி, யாரால ஆபத்து? அவங்க உடம்பு கண்டிஷனை வச்சு சொல்றேன். வேலைக்குன்னு ஒரு இடத்துக்கு போயிட்டா உடம்பு கண்டிஷனை எல்லாம் காரணமா சொல்லிட்டு இருக்க முடியாதுல்ல. ஆனா நாமன்னா கொஞ்சம் அவங்களுக்கு லைட்டா வர்க் கொடுத்து பாத்துப்போம்.